ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டாணி வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கொலக்கட்டை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பட்டாணி வந்து உரிக்கிற பட்டாணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகா போட்டுக்கோங்க. அதோட உப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டலாம். நான் பசங்களுக்கு செய்கிறதுனால கம்மியாக தான் போட்டே பாருங்கள். இந்த மாதிரி குறக்குறன்னு எடுத்து அரைச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லாவே ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் நான் எண்ணெயில். நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மைதா மாவு வந்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வெரைட்டி வெரைட்டியான டிஷ் வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது இந்த லீவு டைமில் அவங்க கொஞ்சம் என்ஜாயாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வெளியே எங்கேயும் போகலனாலும் இந்த மாதிரி வந்து நல்ல ஜாலியான ஒரு சூப்பரான ஃபுட்டு வெரைட்டியாக நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மளை பயங்கரமாக தொந்தரவும் படுத்துவாங்க. ஏன்னா இந்த மாவு பண்ண பரத்துறங்குள்ளேயே என் பொண்ணு ரொம்ப தொந்தரவு படுத்துட்டா அதை கட்டி இது வேணும்ட்டு நம்ம நைஸாக அப்படி பரத்தி எடுத்துக்கலாம். பரத்தி எடுத்து ஒரு பவுல் மாதிரியோ இல்லைன்னா ஒரு மூடியோ ஏதாவது வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் பரத்துறேன் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பட்டாணி, அதையும் அந்த மாவில் வந்து நடுவில் வச்சு நம்ம வந்து கொலக்கட்டை மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இதுக்கு மேலே இன்னொரு மாவு வச்சு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் மாவு கம்மியாக தான் பிசைஞ்சிருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் பிசைஞ்சேன் நான், அதனால் கம்மியாக தான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ கொலக்கட்டை மாதிரி அழகாக நம்ம வந்து எந்த டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம். நான் நகத்தை வச்சு சின்ன சின்ன சின்னதாக குத்தி விட்டுக்கிட்டேன். உப்பு மறக்காமல் போட்டுக்காங்க. காரம் வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச அளவு காரம் போட்டுக்கோங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக கொடுக்குறேன். இது நம்ம வந்து வேக வைக்காத பயிறு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அடுப்பில் வைக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே இருக்கிறது வந்து நம்ம அரைச்சி வேற வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதிலே நம்ம கோதுமை மாவும் போட்டு நம்ம வந்து சுட்டு எடுக்கலாம். எண்ணெயில் சுட்டு எடுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாருங்கள் அடுப்பில் வச்சு இப்போ மூடியாச்சு. நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போ 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து கண்ணாடியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சாஸோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கெச்சப்போட சாஸோட தொட்டு சாப்பிடும்போது இல்லாட்டினா நம்மளுக்கு பிடிச்ச அந்த தக்காளி சட்னியாக இருக்கட்டும், ஏதாவது கறியோட அதாவது கறி மசாலாவோட தொட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பாருங்களேன் அப்படியே பச்சை பசைன்னு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. உள்ளே இருக்கிற பட்டாணி பயிறு வந்து நல்லாவே வெந்திருக்கு. எனக்கு செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.